இந்தியாவில் ராணுவ தளவாட உற்பத்தியில் அமெரிக்க நிறுவனங்கள் அதிக அளவு முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஜேம்ஸ் ஆஸ்டன் ராஜ்நாத் சிங்கை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பாதுகாப்புத்துறையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேலும் உறுதியாக்கும் என்றார். ராணுவ ஒத்துழைப்பு, தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து அமெரிக்க அமைச்சருடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். अमेरिका, जापान और ऑस्ट्रेलिया के हाल में हुए फर्स्ट लीडर समिट ने फ्री, ओपन और इंक्लूसिव इंडो पैसिफिक क्षेत्र को बनाए रखने के हमारे संकल्प को दोहराया है। हमारी चर्चा के दौरान हमने कुछ गैर पारंपरिक चुनौतियों जैसे कि तेल रिसाव और पर्यावरणीय आपदाओं, नशीले पदार्थों की तस्करी और इलीगल अनरिपोर्टेड और रेगुलेटेड फिशिंग आदि को संबोधित करने के लिए क्षमता निर्माण की आवश्यकता भी महसूस की है। சர்வதேச சூழலுக்கு ஏற்ப ஆக்கப்பூர்வமான முறையில் இந்தியா செயல்படுவதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா உடனான ஒத்துழைப்பை அதிகரிக்க அமெரிக்கா உறுதியுடன் செயல்படும் என்றும் அவர் கூறினார். India, in particular, is an increasingly important partner among today's open and stable international system. The U.S. and India relationship is a stronghold of a free and open Indo-Pacific region.